ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஃபேவரட் சேனல் டிஎஸ்சி நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜே முத்து. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாமா? இன்னும் வீடியோவே ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே என்ன ஒரு காஃபி குடிக்க போகலாமான்னு கேட்குறீங்களேன்னு பார்க்குறீங்களா? லாட் கேன் ஹேப்பன் ஓவர் அ காஃபி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. லாட் கேன் ஹேப்பன் ஓவர் அ காஃபி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை நடத்தி காட்டின ஒரு காஃபி கிங்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேவரெட் ஹேங் அவுட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் அண்ட் கப்புள்ஸ்க்கு இன்னும் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கெஃபே காஃபி டே, அதோட ஓனர், சேர்மன், ஃபவுண்டர், சிஇஓ, த காஃபி கிங் விஜி சித்தார்த்தா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? 1959 கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற காஃபி தோட்டத்தோட ஓனருக்கு வாரிசாக பிறந்தவர் தாங்க மிஸ்டர் விஜி சித்தார்த்தா. அவர் 1983 தன்னோட மாஸ்டர் டிகிரியை முடிச்சுட்டு மஹேந்திரா கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். அடுத்த வருஷமே, அதாவது 1984 சிவன் செக்யூரிட்டிஸ் அப்படின்ற கம்பெனியை தானே சொந்தமாக விலைக்கு வாங்கி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்தார். அந்த கம்பெனி தான் 2000 வே டு வெல்த் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணி இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இவரோட இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு அவருக்கு பேக்ரவுண்டில் ஒரு பர்சனல் சப்போர்ட்டும் கிடைச்சதுங்க. அந்த சப்போர்ட் யார் மூலமாக கிடைச்சதுன்னா அவருடைய மாமனாரான எஸ்எம் கிருஷ்ணா அவர்களிடமிருந்து கிடைச்சது. எஸ்எம் கிருஷ்ணா அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் முன்னாள் முதல்வர் மற்றும் பிஜேபியின் மூத்த தலைவர். அவருடைய மகளான மாளவிகாவை தான் விஜி சித்தார்த்தா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு பரிசாக அவங்களுக்கு 2 அழகான குழந்தைகளும் பிறந்தாங்க. என்ன தான் தனக்குன்னு அழகான ஒரு ஃபேமிலி, அருமையான பிஸ்னஸ்னு இருந்தாலும் விஜி சித்தார்த்தா சார் அதோட நிறுத்திக்கலங்க. தான் வந்து இன்னும் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்றக்காக கிடைக்கிற எல்லா பிஸ்னஸ் வாய்ப்பையும் பயன்படுத்திகிட்டே வந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட்டும் பண்ணார். அப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் மைண்ட்ரீ. மைண்ட்ரீ அப்படின்னா என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மல்டிநேஷ்னல் ஐடி கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்துட்டு 20% ஷேர்ஸை வந்து விஜி சித்தார்த்தா சார் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 171 கோடிக்கும் மேலே இருந்துச்சு. மைண்ட்ரீ உள்பட லிக்விட் கிறிஸ்டல், ஜிடிவி, காஃபிடே நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அது மட்டும் இல்லாமல் வே டு வெல்த் செக்யூரிட்டிஸ், இப்படி பல கம்பெனிஸில் போர்ட் ஆஃப் மெம்பராகவும் இருந்தார் விஜி சித்தார்த்தா சார். இவரோட இந்த கடின உழைப்புக்காகவும் அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் இவருக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. அது என்னென்னா தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், அதிலிருந்து 2003 என்டர்பிரனர் ஆஃப் த இயர் அப்படின்ற விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2011 ஃபோர்ப்ஸ் இந்தியா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர் அப்படின்ற விருதையும் இவருக்கு கொடுத்தாங்க. தான் என்னதான் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு கொள்கையும் வச்சிருந்தார் விஜி சித்தார்த்தா. அது என்ன அப்படின்னா இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்றது தான். ஒரு காலகட்டத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனையும் எம்பிஏ படிச்சிருக்கணும், என்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனாலேயே நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருந்தாங்க. இதை ஒழிக்கணும் அப்படின்றக்காக விஜி சித்தார்த்தா சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அது என்னென்னா 10th படித்தவங்களுக்கும் +2 படித்தவங்களுக்கும் எனி டிகிரி ஆர் டிப்ளமோ என்ன படிச்சிருந்தாலும் தன்னோட கம்பெனியில் வேலைக்காக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இந்த ஆஃபர் மூலமாக 1000 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்றதோடு நிறைய பேரோட வேலையில்லா திண்டாட்டமும் நீக்கப்பட்டது. ஸோ பிஸ்னஸில் இவ்வளோ அச்சீவ் பண்ண விஜி சித்தார்த்தா சார் பழசை மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும்னு நினைப்பார். அது எந்த விஷயம் அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸான காஃபி கம்பெனி. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட காஃபி எஸ்டேட்டுக்கு போய் ஒரு லாங் வாக் போகிறத ரெகுலர் ஹேபிட்டாகவே வச்சுருந்தார் விஜி சித்தார்த்தா சார். அந்த மாதிரி ஒரு நாள் காஃபி எஸ்டேட்டுக்கு போயிட்டு தன்னோட பெண்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப தன்னோட டிரைவர்கிட்ட கேரளா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளா போகிறதுக்காக சிக்மங்களூர்லேருந்து மங்களூர் போகிற ஹைவேயில் திடீர்னு விஜி சித்தார்த்தா சார் தன்னோட டிரைவர்கிட்ட காரை நிறுத்த சொல்லியிருக்காரு. காரை நிறுத்த சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ரொம்ப நேரமாக ஆளைய காணோம். பதறி போன டிரைவர் விஜி சித்தார்த்தா சாரோட மொபைலுக்கு கால் பண்ணார். கால் பண்ணால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விஜி சித்தார்த்தா சாரோட ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அங்கேருந்து அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விஜி சித்தார்த்தா சார் காணோம் அப்படின்றது இந்தியாவிலேயே ஒரு ஹாட் நியூஸாக ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆச்சு.
அவரோட காரை நிறுத்தின இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நதியில் ஒருத்தர் குதிச்சதாகவும் ஒருவேளை அது சித்தார்த்த சாராக இருக்கக்கூடும் அப்படின்னு போலீஸார் விசாரணையில் தெரிய வந்துச்சு. அதனால் 200க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களை வந்து அவரை தேடுறதுக்காக அனுப்பி வச்சாங்க. இந்த டைமில் போலீஸார் கையில் ஒரு உருக்கமான லெட்டர் கிடைச்சது. அது என்னென்னா, சித்தார்த்தா சார் தன்னோட எம்ப்ளாயீஸ்க்கு எழுதின ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, 37 வருடங்களுக்கு பிறகு 30,000 நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி சிறந்த முறையில் இருந்த போதிலும் சரியான லாபகரமான வணிகத்தை உருவாக்க தவறிவிட்டேன். நான் என்னுடைய அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்திருந்த அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தனியார் நிறுவன பார்ட்னர் நான் விற்ற பங்குகளை மீண்டும் வாங்கும்படி எனக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். நான் நீண்ட நாள்களாக அதனுடன் போராடி வருகிறேன். சில நாள்களுக்கு முன்பு என் நண்பரிடமிருந்து அதிக அளவிலான பணம் கடனாக பெற்றுள்ளேன். நான் கடன் வாங்கிய அனைவரும் தற்போது எனக்கு அழுத்தம் தர தொடங்கிவிட்டனர். நான் ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அனைவரும் வலிமையாக இருந்து வேறு நிறுவனத்துடன் இணைந்து காஃபி டேயை நல்லபடியாக நடத்துங்கள். நடந்த அனைத்து தவறுகளுக்கும் நான் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அனைத்து பண பரிவர்த்தனைகளுக்கும் நானே பொறுப்பு. என் குழு, ஆடிட்டர், மூத்த நிர்வாகிகள் போன்ற எவருக்கும் என் பண வர்த்தனைகளை பற்றி எதுவும் தெரியாது. நான் யாரையும் ஏமாற்ற நினைக்கவில்லை. ஒரு தொழில் அதிபராக நான் தோல்வியடைந்து விட்டேன். ஒரு நாள் அனைவரும் என் நிலையை புரிந்து கொண்டு எனக்கு மன்னிப்பு வழங்குவீர்கள். இத்துடன் என் சொத்து மதிப்பு விவரங்களையும் இணைத்துள்ளேன். இது என் கடனை மீண்டும் செலுத்த உதவும் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்தாருங்க. விஜி சித்தார்த்தாவோட இந்த தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காஃபி டே கம்பெனிக்கு 7,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறனாலையும், போன மாதம் காஃபிடியில் நடந்த இன்கம் டேக்ஸ் ரைடு, அது மட்டும் இல்லாமல் அவர் கடன் வாங்கினவங்க எல்லாருமே அவர் மேலே கொடுத்த ப்ரெஷர் தான் அவரோட தற்கொலைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு போலீஸாருக்கு ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஜூலை 31 காலையில் 6:30 அவரோட பாடியை கண்டுபிடிச்ச போலீஸார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இறுதிச் சடங்குக்காக அவரோட பாடியை அவங்க ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சாங்க. பிஸ்னஸ் அப்படின்றதா ஏற்றத்தாழ்வு வர்றது சகஜம்தாங்க, கடன் வாங்குறதும் சகஜம்தான். என்னதான் பிஸ்னஸ்க்காக அவர் கடன் வாங்கியிருந்தாலும் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜி சித்தார்த் அவர்கள் வெறும் காஃபி கிங் மட்டும் இல்லைங்க, ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி அருமையான செய்திகளுக்கு TSE நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அருமையான நியூஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் விஜே முத்து.